சங்கீதம் 81 பக்கம் 722. கித்தித் என்னும் வாக்கியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. நாம் அறியாத பாசையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கும் விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்தேன், சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மனையில் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் சங்கீதம் 81:16 வசனத்தை நம்முடைய தியானமாக எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 81:16 என்ன கூறுகிறது அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காரியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஒரு சில காரியங்களை என்ன செய்கிறாரு, நமக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி. இது இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, தேவனை வணங்குகிற ஒவ்வொருவர்களுக்கும் என்ன செய்கிறாருனா, கர்த்தர் இதை கொடுத்து தான் என்ன செய்கிறாரு, ஆசைப்படுகிற காரியங்களை பார்க்குறோம். இந்த நாளில் நம்மளுடைய செவிகள் என்ன செஞ்சுருக்குன்னா, அடைக்கப்பட்ட நிலையில் இருக்குது. நமக்கு காதுகள் கேட்கும், பட் இருந்தாலும் கர்த்தர் கூப்பிடுகிற சத்தத்துக்கு நம்ம கேட்கிறோமா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு விஷயம் நாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கும்போது அவங்களுக்கு சரியான உணவுகள் கூட இல்லாமல் என்ன செஞ்சாங்கன்னா, கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலங்கள்லாம் இருக்குது. ஒரு நாள் தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்க, கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் போது தான் என்ன செய்கிறாரு, கர்த்தர் மோசேயை கொண்டு என்ன செய்கிறாரு, அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அப்படி இருந்தே பார்த்தா பெரிய செங்கடல்லாம் கடந்து என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, வராத காரியங்களை பார்க்குறோம். அப்படி வந்துமே என்ன செய்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்காம ஒரு சில இடங்களில் என்ன செய்கிறாங்க, கர்த்தரை சோதிக்கிற காரியங்களையும் பார்க்குறோம். ஒரு சாதாரண ஒரு அப்பத்துக்காக, இறைச்சிக்காகலாம் என்ன செய்கிறாங்க, மோசேக்கிட்ட முறுமுறுக்கிற காரியங்களெல்லாம் பார்க்குறோம். அவ்வளோ பெரிய செங்கடல், செங்கடல் வந்து இப்போ நார்மலாக இருக்கிற கடல் ரெண்டாக பிளக்குமா அப்படின்னா, அது முடியாத காரியம், ஓகேவா. ஆனால் என்ன செய்கிறாரு, கர்த்தர் ரெண்டாக பிளக்கிறாரு, ஓகேங்களா. அப்படிப்பட்ட ஒரு கண்ணால் பார்த்த காரியங்களை கூட அந்த ஜனங்கள் என்ன செய்யலை, விசுவாசிக்காமல் அப்பத்தில் மட்டும் என்ன செஞ்சிடறாங்க, கர்த்தரை துதிச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு மறுபடியும் இன்னொரு கஷ்டம் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தரை மறந்துடுறோம். அவ்வளோ பெரிய செங்கடலையே கடவுள் பிளக்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பிளக்கிறதுக்கு, அது வழி நடத்துவதற்கு என்ன செய்கிறாரு, அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். அப்படி நாம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு காரியங்கள்லேயும் க
கர்த்தரை முறுமுறுத்து கொண்டு மறுபடியும் அவர் விசுவாசித்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஏற்ற தாழ்வுகளோடு என்ன செஞ்சிட்ருக்காங்க, போயிட்டுருக்க காரியங்களை பார்க்குறோம். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி பார்க்குற காரியங்களை சொல்கிறாரு. ஒருவேளை அந்த ஜனங்கள் கர்த்தருடைய பார்வையில் நலமாய் நடந்திருந்தாங்கன்னா அதற்கு அதுக்குனுடைய பலனாக தான் என்ன செய்கிறாருனா உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். அது வெறும் கோதுமைன்னு சொல்லலை, எப்படி சொல்கிறாரு, உச்சிதமான கோதுமை அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப உயர்வான காரியங்களை என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். அனுதினமும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த கோதுமை மணியாகிய அந்த தேவனுடைய வார்த்தையினால் என்ன செய்கிறாரு, நம்மளை போஷிக்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை இந்த வேதகாமத்தை படிக்கும்போது இந்த பைபிளில் எடுத்துருக்கிற ஒவ்வொரு கோதுமை மணியை என்ன செய்யும், நம்மளை போஷிக்கும், நம்மளை வழி நடத்தும். அது மட்டும் இல்லாமல் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி சொல்கிற காரியங்களாக பார்க்குறோம். ஆம், இந்த கண்மலை ஒரு தேன் எந்த அளவுக்கு இனிக்கும் அப்படிங்கிறது நமக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம், நமக்கு தெரியும் இல்லையா. அது கர்த்தர் சொல்கிறாரு கண்மலையின் தேன், நார்மல் தேனில் அந்த கண்மலையின் தேனினால் என்ன செய்கிறாரு, உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறாரு. எப்பொழுது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும்போது, அவருடைய அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்மளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள்லையும் நாம் சமைப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நாள்லையும் கர்த்தாவே, நீங்கள் தாமே சொன்ன வாக்குத்தத்தின் பிரகாரமாக ஆண்டவரே ராஜா ஏசப்பா, நீங்கள் கொடுத்த அந்த வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நீங்கள் தாமே ஆண்டவரே ராஜா எங்களை வழி நடத்துங்க, உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவும் உங்களுடைய வழிகளில் நடக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நீங்கள் தாமே அவ்விதமாக எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. ஒருவேளை நாங்கள் தவறான பாதைகளை போய்கொண்டிருந்தாலும் எங்களை மன்னித்து எங்களை திருப்பி எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் தகப்பனை ஜெபிக்கிற சுவாமி. நீங்கள் தாமே கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன தகப்பன், இந்த நாளின் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீங்கள் அமிதமாக நிரப்ப வேண்டுமாய் தகப்பனை கெஞ்சுகிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய கோதுமை மணிகளால் ஒவ்வொருவரையும் போசிங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.